वेंकटनाथार्य कविताचार्यवर्यो मे सन्निधत्ता श्लोकम पदवा पद ऐर अब क्लोक அத்வைத கண்டனம் முக்கியமா இருக்கு. அதுக்கோசரம் எம்பெருமானார் இந்த சூத்திரக்காரரும் எம்பெருமானாரும் இந்த அதிகம் இந்த பாசத்தை ஆரம்பிக்கிறா அப்படின்னு சாட்சியம் பிடிச்சேன். அதன் பேர்ல இன்னும் இவாளுடைய அத்வைத பட்சத்துல இந்த பாதம் இருக்கோ இது சகுணத்தை பிரம்மமானது சகுணமா இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்கிற பாதம். இந்த பாதத்துல அத்வைதிகளுக்கு அன்மையமே வராது. அன்மையமே வராதுன்னா அவளுக்கு சரியா எதுவுமே ஒத்துப்போகாது அப்படிங்கறத சாய்க்க போற. அதாவது இது ஆரம்பத்திலேருந்து இது சொல்ல போற இருப்போம். முதல்ல அதாவது பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு சரிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மமானது அறியப்பட வேண்டும், பிரம்மம் அறியப்பட வேணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். இவா என்ன சொன்னா? பிரம்மம் நிர்விசேஷம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இப்ப சூத்திரகாரர் கேக்குற, அதாவது சூத்திரகாரன் எம்பெருமானார்னா அறியப்பட வேணும் தான் நீ சொன்ன, இப்ப அறியப்படவே முடியாதே. அறியப்பட வேணும்னு நீ சொன்ன, அறியப்படவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அறியப்பட முடியும். இவன் நல்லவன், இவன் குணி, இவன் சிவப்பா இருக்கான், இவன் நல்ல பண்டிதன், இந்த மாதிரி நம்மளோட குணம் இருந்ததுன்னாக்கா இவனை பத்தி ஏதாவது விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பா. இவன் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாதவன் என்ன தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே இல்லாதவனை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமானார். இன்னும் நிர்விசேஷம் ஆச்சே, இப்போ தெரிஞ்சுக்க வேணும், விசாரிக்கப்பட வேணும் தான் நீ சொன்ன. அதாவது பிரம்ம ஜிஜ்யாசம் சூத்திரகாரன் சொல்லிவிட்டார், பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை விசாரித்து அறிய வேண்டும் அப்படின்னு பிரம்ம விசார கர்த்தவியா அப்படின்னு தான் சொல்லிருக்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும். அதில் நீ விசேஷம் ஒண்ணுமே கிடையாது, ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது முடியாதே அப்படின்னு இப்ப கேட்கிறோம். இது மட்டுமா? இன்னும் நீ நிர்விசேஷன்னு சொன்ன. அப்போ பொதுவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு விஷயமாறுதுன்னு அர்த்தம். கடமகம் பசியாமி, கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம். கடத்தை நான் பார்க்கிறேன், கடத்தை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ கடம்னு ஒரு பதார்த்தம் இருக்கு அங்க. இப்போ கடம்னு ஒரு பதார்த்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கடம் எப்படி இருக்கும்? முன்னாடி வாய் இருக்கும், அதன் பிறகு இவ்வளவு வருஷம் ஊதி இருக்கும், கீழே ஒரு பீடம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது கடம். அப்ப சொன்னா இந்த கடமானது படாதிகளை காட்டலாம், துணி மீதி வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு அவைகளை காட்டிலும் இது வேறுபட்டது. இது தனி லட்சணம், புது புத்தனோட உதராகாரமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. அதனால கடமகம் பசியாமி, கடமகம் ஜானாமின்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு வஸ்து ஏதோ சவிசேகமா இருக்கிறதுனாலதான் ஞானத்துக்கு விஷயமாகுது. ஒண்ணுமே இல்லை என்ன, எப்படி ஞானத்துக்கு விஷயமாகுது? நான் ஒண்ணுமே இல்லைன்ட்டியே எல்லாம் நிர்விசேஷம். நிர்விசேஷமான விஷயத்துல எப்படி ஞானம் வரும்? ஞானமே வராது. ஆனால் பிரமிதி விஷயத்துல நீ ஒத்துட்டு இருக்க. பிரமிதி என்ன? ஞானம். ஞானத்துக்கு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க இவாளே சொல்ற இது வந்து அகண்டைகிரசம் பிரம்ம, சுயம்பிரகாசன் பிரம்ம, எப்பொழுதும் இந்த பிரம்மமானது பிரகாசிச்சுன்னு இருக்கும், அப்படியே ஜனிக்கும். இது பிரகாசிக்கிறது இது எப்பொழுதும் சுயம்பிரகாசம் நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப சொப்ரபத்வம் ஒண்ணு இருக்கா இல்லையா?
சுயம்பிரகாசமா இருக்கிறதுன்னு ஒரு தர்மம் இருக்கா இல்லையா? அதுக்கு நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னியானாக்கா அது எப்படி அதை ஒத்துக்க முடியும்? சொப்ரபத்தம் இருக்கே, ஏன்னா பிரகாசமா இருக்குன்னுட்டு நீயே ஒத்துன்னு இருக்கியே. பிரகாசிக்கிறதுன்றது ஒரு தர்மம் தானே. சூரியன் இருக்கு, சூரியனை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அழகா பிரகாசிக்கிறது சூரியன். அப்ப சூரியனுக்கு பிரகாசம் இருக்கு, அது ஒரு தர்மம் தானே. இப்ப நீ நெல் செய்யணும்னு சொல்லிட்டேன்னாக்கா அந்த சொப்ரபத்தம் அது பிரகாசமா இருக்கிறதுன்றது எப்படி வரும்? அதுவே வராது. ஆனா நீ தான் இருக்க, நாங்க ஒத்துக்கல. நாங்க எப்படி ஒத்துருக்கோம்? சரிசேஷமா ஒத்துருக்கோம். நீ நிர்விசேஷமா ஒத்துட்டு முதல்ல அறியப்பட வேணும்னு. ஒண்ணுமே இல்லாத எப்படி அறியறது? பரமதி விஷயத்து ஞானத்துக்கு விஷயமா இருக்குன்ற, ஞானத்துக்கு விஷயமானால்தான் அதை அறிய முடியும். ஆனால் அறிய முடியாதுன்னு சொல்லியிருக்கான். பிரம்மா வந்து எதுக்குமே விஷயமாகாதுன்னு அவன் சொல்றான் அவன். அதனால அது உனக்கு வரவே வராது உனக்கு. ஏன்னா நீயே சொல்றான் பிராமதியில வந்து வாசஸ்திரன் சொல்றேன், அத வாசஸ்திரன் சகிக்கும் பொழுது சொல்லும் பொழுது பிராமதியில வந்து பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு சொன்னாலும் ஜானாமி பிரம்ம ஜானாதி பிரம்மேத பிரம்மே பவதி, நான் பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறேன், அவன் பிரம்மத்தையே தெரிந்து கொள்கிறான் அப்படின்னு ஞா தாத்து இருக்கு. ஜானாதி ஜானாமி அப்படிங்கிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க பிரமதி தான். அதோட பலவை என்னன்னா ஞானத்துக்கு விஷயம் வருது. ஞானம் வரணும். நான் கடத்தை பார்த்தாக்கா என்ன வரணும்? எனக்கு இந்த கட விஷயம் வந்துருச்சு ஞானம். கடத்தினுடைய அறிவு எனக்கு வந்துருச்சு, அதுதான் பலம். இப்ப நீ வந்து அதாரோ பிரம்மதி ஜாசம் சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்ற, நெல்வேடு வாழ்ந்தாக்கா என்ன ஞானம் வரும்? அது விரோதம் அது. அதனால இந்த ஞான விஷயத்துவம் தான் சாஸ்திர கணித்தம் சொல்லணும். சாஸ்திர பிரமாணகத்துவம், சாஸ்திரத்தினால சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு அறியப்பட வேண்டியது பிரம்மம் அப்படின்னுட்டு நீயும் சொல்லணும், நானும் சொல்லணும். என் சித்தாந்தத்துல அது சரியா போயிடும், உன் சித்தாந்தத்துல சரியா போகாது. ஏன்னா நீ நிர்விசேஷன் சொல்ற, நான் நிர்விசேஷன் சொல்லையே, அதனால எப்படி வருவது? இன்னொன்னு வந்து வந்து நித்தியமா இருக்கிறதுன்னு ஒத்துருக்க, நித்திய சுத்த முக்த சத்து சித்து அப்படின்னா அவ சொல்றா. நித்தியமா இருக்கு, சுத்தமா இருக்கு, முத்தமா இருக்கு, பிரகாசிகரசமா இருக்கு அப்படின்னா அவ சொல்றா. அப்ப நித்தியத்துவம்லாம் இருக்கு, நித்தியத்துவம் எல்லாம் இருக்கே, அதுக்கு நின்று பதில் சொல்றேன். நித்தியத்துவத்துக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும், அதெல்லாம் தர்மமாச்சே. நித்தியத்துவங்கள்லாம் ஒரு தர்மமாச்சே, பிரம்மத்துக்கு தர்மமா போயிடாது. அதை நீ ஒத்துக்கிறியா? அதை நீ ஒத்துக்கிறியா? அதை நீ வந்து தர்மமாயும் ஒத்துக்கல. நிர்விசேஷம் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு சொப்ரபத்தம் இருக்கு. அது மாதிரி சமன்மையாதிகரணத்துல பரம புருஷார்த்தமான ஆனந்தேக தானத்துவம், எந்தவான் ஆனந்தமா இருக்கான், அதான் பரம புருஷார்த்தம். அதை அடையறதுதான் அவன் சுரூபமே. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ஏசியே ஆனந்த யாதி, எத்தனை வாக்கியங்கள். அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம சுரூபமே. ஆனந்தத்தோட கூடினது அதான் சுகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சுகம் இருக்கும் இல்லையோ, அதுவும் ஒரு தர்மம் தானே. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் உன்னால சொல்லவே முடியாது. ஏன்ன சங்கராச்சாரியே சொல்லிருக்கார் நித்தியமா இருக்கு, சுயம்பிரகாசமா இருக்கு அப்படின்னு இருக்கார். அந்த சுயம்பிரகாசத்தோன்றது தர்மம் தானே அது, அதுவும் பலம் தானே அது. அது இல்லைன்னு சொல்றியா நீ? இல்லைன்னு சொன்னேன்னாக்கா உன் சித்தாந்தத்தான் விரோதம் அது. அதே மாதிரி ஜென்மாந்திரி நடந்தங்கள்லாம் காரணத்துவம் சொல்றோம், காரணத்துவங்கள்லாம் சொல்றோம். பிரம்மமானது சர்வகாரணமா இருக்கு, ஜென்ம காரணம், ஸ்திதி காரணம், பழைய காரணம், அதெல்லாம் இருக்கு. சங்கராச்சாரிய அதெல்லாம் உதாரிக்கிறார். ஏதோ வாயமான பூதானி ஜாயந்து ஏன ஜாதான ஜீவந்தி எத்திகந்த விதம் விசந்தி, இந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து அவர் உதாரிச்சிருக்காரு. அது இல்லைன்னு நானும் சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இருக்கா இல்லையா?
மேல இன்னொன்று ஒண்ணு இருக்கு, ததேக்ஷத பகவத்யாம் பிரஜா ஏயேதி அப்படின்னு இருக்கு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? ஏன்னா பகு சங்கல்பம், பலவிதமான சங்கல்பங்கள். எம்பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதிஷ்டாதாவா இருக்கான். எம்பெருமான் அதிஷ்டாதாவா இருக்கான், அதிஷ்டாதாவா இருக்கான் அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க, நானும் ஒத்துட்டு இருக்கேன். எங்களோட சித்தாந்தம் சவிசேஷம் சுகுண பிரம்மா, உன் சித்தாந்தமா நிர்குண பிரம்மம், நிர்விசேஷ பிரம்மம். அதுல அதிஷ்டான அதிஷ்டாத்திருத்தம் எப்படி வரும்? நான் அதிஷ்டாத்திருத்தம்னா சரீரத்துவம், ஆத்மத்துவம், நியந்திரத்துவம், அம்சித்வம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். உன் சித்தாந்தத்துல என்ன சொல்ல போறேன்? அதனால உனக்கு விரோதமாச்சு. அதே மாதிரியே பகுபவனம், பலவிதமான பகுஸ்யாம் பிரஜாயே, அது சங்கல்பிக்கிறது. நான் பலவாக ஆக கடவையினாக அப்படின்னு சொல்றது அந்த பிரம்மமானது சங்கல்பிக்கிறது. அதனால இந்த பகுபவன சங்கல்பத்தை நீ ஒத்துக்கிறியா? நீ ஒத்துண்டேன்னாக்கா அப்ப சங்கல்பாசிரியத்துவம் பிரம்மத்துக்கு இருக்கு, அது விரோதமாக போயிடும். இப்படி எத்தனை பாருங்க, ஈஷத்தரிகரணத்துல சொல்லப்பட்ட அந்த சங்கல்பங்கள் இவைகள்லாம் உன் சித்தாந்தத்தில் எப்படி வரும்? இந்த பாதமோ சகுண பிரம்ம பாதம், உபயலிங்க பாதம். எம்பெருமானுக்கு ஏகப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தானத்துவம் என்றதானது சந்திக்கப்படுகிறது. அதுல போய் உன்னுடைய நிர்விசேட பிரம்மவாதம்ன்றது எப்படி சித்திக்கும்? அது சித்திக்கவே சித்திக்காது. இதெல்லாம் உன் இதுக்கு ஏதாவது சாஸ்திரத்துக்கு விரோதம் சொன்னோம், நிர்விசேதம் சொன்னோம்னாக்கா இப்ப என்ன சொல்ல போறோம்? அதாவது நீ ஒத்துண்டதுக்கே உனக்கு விரோதம். அது மட்டுமா, சர்வஸ்ருத்தியர்த்தஹானி வந்துடும். சுருதிகள்ல என்ன சொல்றதோ அதுக்கு விரோதமாக நீ சொல்ற, விரோதமா நீ சொல்ற. நாங்க சொன்னதை நீ ஒத்துண்டேன்னாக்கா அப்ப நிர்விசேஷத்துன்றது அடிபட்டு போயிடும். சமண பிரம்மான்னு ஒத்துண்டு நீ, அது உனக்கு அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, நிர்விசேஷத்துவம் போயிடுச்சுன்னாக்கா உனக்கு வந்து சர்வ சுத்தியர்த்த தியாகமும் பண்ணிடுதாயிடும். நிர்விசேஷத்துவத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அனைத்து ஸ்ருதிகளும் நிரந்தரமா போயிடும். எல்லா ஸ்ருதிகளும் எம்பெருமானையே சர்வகாரணமாகவும் சுயம்பிரகாசமாகவும் அனைத்து கல்யாண குணங்களோட கூடியவனாகவும் பெருமாள் சொல்றதே, அந்த சர்வ சுத்தியர்த்த ஆணம் வந்துடும், அனைத்து ஸ்ருதிகளுக்கும் நிரோதம் வந்துடும். அதே மாதிரி ஜிஜாசியத்துவம் சொல்லிட்டேன், பிரம்மமானது அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு நிர்விசேஷம்னு சொல்றேன். இப்போ ஒன்னும் இதையும் சொல்லி அதையும் சொன்னையானக்கா, நிர்விசேஷத்துவத்தையும் சொல்லி ஜிஜாசித்துவம் அறிந்து கொள்ளப்பட வேணும்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் அறிந்து உனக்கு புரியலையா? பரஸ்பர விருத்தம், விருத்தமான கல்பத்தை வச்சுட்டு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணும் எப்படி வர முடியும்? அதனால உன்னுடைய பட்சத்துக்கே விரோதம் வருது. அதனால ஸ்ருதிகள் ஸ்ருதி விரோதம் சொன்னோம். அதே மாதிரி வந்து உன்னுடைய வாக்கியங்கள் நீ சொல்ற வச்சனம் அதுவே பரஸ்பரம் யாகதியா இருக்குது. அதே மாதிரி சர்வமான பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது சார்? பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது? பிரத்யக்ஷ பிரமாணம் நேர பாக்குறேனே, பிரத்யமா பாக்குறேன். நான், நீ, அவன் அப்படின்னு லோகத்துல நமக்குள்ள இருக்கு. நாம் சேதனம், அதாவது பரஸ்பர ஜீவபேதம், பரஸ்பர ஜீவபேதம் இருக்கு. அதே மாதிரி சேதனம் அச்சேதனம் அது வரைச்ச நம்ம எல்லாம் சேதனமும் ஒரு ஜாதி, அச்சேதனம்ன்றது ஒரு ஜாதி. அந்த பேதத்தை பார்க்கணும். இந்த அச்சேதனங்கள்லயும் பரஸ்பர பேதம் இருக்கு. அப்புறம் அச்சேதனம் என்ன, சேதனம் என்ன, அவைகளை காட்டிலும் ஈஸ்வரன் ஒருத்தனுக்கான், அவனுக்கும் பேதம் இருக்கு. மூணு பேதம், சேதனன், அச்சேதனன், ஈஸ்வரன், இது மூணு விதமா இருக்கே லோகத்துல. பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்குமே, லோகத்துல பிரத்யக்ஷமா பார்க்கணும். ஒவ்வொன்றும் பல பேதங்களை உடையது அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமே. அதுக்கு விரோதமாக நீ எப்படி சொல்லக்கூடிய ஒன்னால? அதுவே நிறுத்தமா இருக்கு.
அதுவே விருத்தம். அதனால விருத்தமான ஒரு விஷயத்தை எடுத்து நீ சொன்னியானாக்கா பிரத்யக்ஷத்தை கொண்டு உன்னால சாதிக்க முடியுமா? ஏன்னா பிரத்யக்ஷம் தான் சர்வ பிரபல பிரமாணம். அதாவது லௌகிக விஷயங்கள்ல, இந்திரியஜன்ய விஷயங்கள்ல பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். அதை கொண்டுதான் அனுமானம் பிரவர்த்திக்கும், அதை கொண்டுதான் அவமானம், இதெல்லாம் பிரத்யக்ஷத்தை கொண்டுதான் பிரவர்த்திக்கிறது. அதனால பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் சொல்லக்கூடாது. ஒரு சுவாரஸ்யமான சித்தாந்தம் மீமாம்சகர் சொல்றா. அவ என்ன சொன்னாக்கா, பிரத்யக்ஷத்துக்கு விரோதமாக வேதம் சொல்லி தந்தக்கூட அந்த பிரத்யக்ஷம் தான் பிரமாணம். வேதத்தை அச்சுடும் எப்படி அடிக்கிறது? வேதம் ஆச்சுன்னா கவுனகல்பம் பண்ணு, கவுனகல்பம் பண்ணு அப்படின்றது. நிறைய இடங்கள் எடுத்து காமிக்கிற எதிரமான சுவாமி தேசிகன் சுபபிரகாசிகாச்சாரியர் இப்படி நம்ம பெரிய சுவாமி இல்லாம் ஏற்கனவே நினைச்சு சொல்லிருக்கோம். ஆதித்யோ யூபகன்றான். ஆதித்யோ யூபகன்னாக்கா யூபஸ்தம்பன்றது வேற, சூரியன்றது வேற. யூபஸ்தம்பன் ஒரு மரத்தினுடைய கிளை, மரத்தினுடைய கிளையை வெட்டி ஒரு கம்பு மாதிரி நன்னா எல்லாத்தையும் பண்ணி நெய் அதெல்லாம் எண்ணெய் எல்லாம் தடவி மந்திரபூர்வமா எல்லாம் தடவி ஒரு அந்த இதுல வந்து நடனம் நடனம். அதுலதான் பசு மாட்டை கட்டி வைக்கணும். அத பசுவை மாட்டு மாடுன்ட்ட அது வெள்ளாட்டை வந்து அதில் கட்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்லியிருக்கு. இதுல இந்த மீமாம்சகர் இவ சூரியனும் இந்த யூபஸ்தம்பமும் ரெண்டும் சமம் ஆழ்வா அப்படின்னு எப்படி வரும்? அது ரெண்டு விருத்தம் ஆச்சே. ஏன்னா பிரத்யட்சமா பேதம் தெரியறது, சூரியன் யூபஸ்தம்பம் வேற அப்படின்னு ஒரு பேதம் தெரியச்சே, அது ரெண்டுத்தையும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கிறதுனால அத கவனமா சொல்லு. ஆதித்யப்படிதான் சித்தானோ அந்த மாதிரியாக இந்த யோகஸ்தம்பம் கூட என்னை எல்லாம் தடவி இருக்கிறதுனால பிரகாசிக்கு அவ்வளவுதான். இந்த பிரகாசத்துல மாத்திரம் அதுக்கு சம்பந்தம், பிரகாசத்துல மாத்திரம் சம்பந்தம், வேற எதையும் சொல்லக்கூடாது. அதனால பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்தை வேதம் சொல்லி தின்ன கூட தள்ளிடணும்னு நாம சொல்லிருக்கோம். நீங்களோ இந்த வேதம் சொன்னதையே விட்டுட்டு அதுக்கு விருத்தமாக எதையோ சொல்றீங்களோ. வேதத்தையும் விரோதம், பிரத்யக்ஷாதி பிரமாணங்களும் உங்களுக்கு விரோதமா இருக்கு. ஏன்னா பிரத்யக்ஷாதி பிரமாணம் என்னைக்கும் விருத்தமா இருக்கக்கூடாது. சுவாமி தேசிகன் சததூஷணியில பாஷ்யக்காரரே சொல்றார், பாஷ்யக்காரர் சொன்னது அதை சுபப்பிரகாசிகன் விவரம் பண்றார். அதன் மேற்படி எல்லாம் கரெக்டாக என்ன பண்ணிருக்கார், ஏன் விகல்பம் பண்ணி விகல்பம் பண்ணி பிரத்யக்ஷத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வந்ததுன்னு எது ஜெயிக்கும்? பிரத்யக்ஷம் தான் பிரபலம். ஸ்ருதி எங்க ஜெயிக்கும் அப்படின்னா அதீந்திரியார்த்தம், அதீந்திரியார்த்தத்துல பிரம்மம், ஜெகசிருஷ்டி, மோக்ஷம், ஸ்ரீவைகுண்டம், சொர்க்கம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மாத்திரம்தான் அது இந்திரியத்தினால காண முடியாது, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒண்டிதான் அது வரும் வேதம். அதீந்திரியார்த்தத்துல ஒண்டிதான் வேதமானது பதில் சொல்லும், அது பிரவர்த்திக்கும். ஆனால் இங்க இருக்கு பாருங்கோ பிரத்யக்ஷம், அந்த பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக வேதம் கூட சொல்ல முடியாது. சொல்லித்தேனாக்கா கவனகல்பமாக தான் பண்ணணும்னுட்டு வேதத்துக்கே பிராமணியத்தை சொல்றவன் வேதத்தை தவிர்த்து வேற எதையும் ஒத்துக்க மாட்டான் மீமாம்சகன். அவனையே ஒத்தன் இருக்கச்ச நாமனதை ஒத்துன்னு தானே ஆகணும். ஏன்னா அதை வச்சுருந்தான் நம்ம பதில் சொல்லணும். யூபகா அந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டு தான் தசித்து பேட்டிகையுமே பேர் முதலத்தியாயத்துல நாலாவது பாதத்துல தேவனி மகர்ஷி விசாரிக்கிறார். ஆறு சொல்லி அதுக்கெல்லாம் கவுனி கல்பத்தை சொல்றார், உபச்சாரமா சொல்லணும். சிம்மோ மாணவட்டா, இந்த மாணவன் இந்த இந்த வித்தியார்த்தி மாணவன் அவன் வந்து சிம்மமாக இருக்கான், சிம்மமே சிம்ம மாணவட்டா, இவன் சிம்மம், இந்த மாணவன் சிம்மம் அப்படின்னு சொன்னாக்கா
அவ என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா சிம்ம மாதிரி ஆடியன்ஸ் இருக்கா இல்ல கூட புத்தி இருக்கா கூட புத்தி இருக்கலாம் அல்லது சிம்ம மாதிரி கம்பீரமா இருக்கலாம் அல்லது சிம்ம மாதிரி பட்டுவா காரியம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு மீமாம்சகர் சொல்ற கவுனிகல்சத்தை வச்சிருந்தா நம்ம சொல்றோம் இதெல்லாம் பண்பாடு பெயர் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கா தமிழையும் ஆகுபெயர் அதனாலாம் வச்சு இலக்கணங்கள்ல அழகா விசாரிச்சிருக்கா தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாத்திலையுமே ஆனால் இத மாதிரி இந்த பிரத்யக்ஷம் அப்படின்னு பிரமாணம் எல்லாம் எடுத்திருந்தாக்கா அதுக்கு விருத்தமாக ஸ்ருதி சொன்னா கூட ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கா நாம பிரத்யக்ஷமா நேரம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறப்போ நான் வேற என் உடம்பு வேற நான் வேற நீங்க வேற நான் வேற அவா வேற இப்படி பரஸ்பர பேதம் இருக்கு இந்த பேதங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க அதுக்கு விருத்தமாக நாம வந்து பிரத்யக்ஷதா பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விருத்தமாக இதெல்லாம் சொல்லவே கூடாது அதனால ஸ்ருதி விருத்தம் சொன்னோம் அவனுடைய வசனமே விருத்தமா இருக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்லாம் கூட விரோதமா இருக்காது அதனால இன்னொன்னு இவாள்லாம் எப்படி பேசுறா மாயாரையாத்தி பாஜக மாயா எல்லாம் மாய மாய மாயன் அஜ்ஞானம் அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு அவ சொல்றா இது எப்படி இது எல்லாம் அஜ்ஞானம் அஜ்ஞானம் எப்படி சொல்ல முடியும் இருபது நேரம் அஜ்ஞானத்தினால சொல்றாவா வந்து இதை எப்படி சொன்னாலும் பாஷகார ஏழு வித அனுபவத்தை அவர் சொல்லிருக்கார் சுரூப அனுபவத்தி ஆசிரிய அனுபவத்தி திரோதான அனுபவத்தி அவங்க பிரமாண அனுபவத்தி நிவர்த்தி அனுபவத்தி நிவர்த்தக அனுபவத்தி இதெல்லாம் ஏழு விதமான அனுபவத்திகளாக இங்க சொல்றேன் சிவாஷத்துல எப்படி எப்படியோ இப்படி சொல்றியா இப்படி சொன்னா அங்க அடிக்கும் அப்படி சொன்னா இங்க அடிக்கும் உடனே பாமதியில வாசிஸ்வர சொல்ற துர்கடத்தம் அவித்யாயா பூஷணம் நது தூஷணம் அப்படின்ட்டு வந்து இந்த அவித்தியன்னு ஒண்ணு இருக்குதே அதை ஸ்தாபிக்க முடியல துர்கடத்துவம் அதை ஸ்தாபிக்க முடியல அதான் விளக்க நிர்வச்சனம் பண்ண முடியல இது இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியலையே அதுவே எங்களுக்கு பூஷணம் அது தூஷணம் இல்லை ஏன்னா அவ அநிர்வச்சனை இயக்கிய அப்படின்னு சொல்றாரு குழம்பிக்கவே வேண்டாம் சொல்ல முடியாது இது இப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு உதாரணம் சொல்ற நம்ம வீதியில போயிட்டே இருக்கோம் போயிட்டு இருந்துச்சா பலபலமலன் ஏதோ மின்றது பலபலமலன் மின்றது வந்து உடனே ஓடிப்போய் சொர்ணம் தங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தன் எடுக்கிறான் எடுத்து பார்த்தான்னாக்கா வெறும் சாதா அட்டை அதுல ஒரு கல்லு ஏதோ ஒண்ணு பலபலத்து அதுக்கு அவ அழகா சொல்றாது முதல்ல அதுல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு சொர்ண மாதிரி இருக்கு இருக்கவேதான் அது வந்து நமக்கு ஞானத்துக்கு விஷயம் ஆச்சு அதனால அசத்து இல்லை அது அது எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்தாக்க அது சொர்ணம் இல்லைன்னு நான் எடுத்தேன் அதனால அது சத்து இல்லை அதனால அசத்தும் இல்லை சத்தும் இல்லை அப்படி ரெண்டும் இல்லாத சத்தும் சொல்லணும் சொல்ல முடியல அசத்தம்னு சொல்ல முடியலையே இருக்கிறதுன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல அதனால அநிர்வச்சனீயம் அதை நிர்வச்சனம் பண்ண முடியல எப்படி அப்படின்னு நிர்வச்சனமே இது பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்ற இதுதான் மாய மாய அப்படின்னு அவ சொல்ற இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களோ அப்படின்னாக்கா பிரம்மமே அவித்தியன்னு ஆயிட்டு போட்டுவேன் பிரம்மம்தான் அவித்தியை அப்படின்னு ஒத்துக்கோ என்ன சொல்ற துர்கடத்துவம் அவித்யாய பூஷணம் அது தூஷணம் பிரம்மே அவித்தியாயிட்டு போட்டோம் நிர்திஷ்டானம் தான் பிரம்மன் சொல்லிட்டு போ எத்த வேணாலும் நீ பேசலாம் ஆயிடும் அவ்யவஸ்தியா போயிடுமே ஒரு சித்தாந்தம்னு எப்படி சொல்லணும் ஸ்பஷ்டமாக இதம் இத்தம்னு சொல்றமா வேண்டாமா இது சரி இது இவ்வளவுதான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லணுமே நீயோ அப்படி சொல்லவே இல்லை திடீர்னு இப்படி மாத்திர திடீர்னு அப்படி மாத்திர துர்கடத்துவம் சொல்ற நீ
இது அத்தனையும் உனக்கு தான் விரோதமா இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. நாங்க நீங்க சொல்ற மாதிரி அவித்தியன்னு ஒத்துக்கல. நம்ம சித்தாந்தத்துல பிராந்தி ஞானமே கிடையாது. அவ சித்தாந்தத்துல பிராந்தி ஞானம் தான் பிரதானமே. அதனால நீங்க வந்து சொல்றதெல்லாம் விபரீதமா இருக்கே. அதனால இது எப்பேற்பட்ட பாதம் இது? சவிசேஷமான பிரம்ம இருக்கு, ஜெகத் சத்தியமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சர்வ பிரமாண பாதிதமா கொடுத்தே உங்களுக்கு, நாங்க அப்படி சொல்றோம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விருத்தமா போயிடுத்து. ஆனா நீங்க வந்து எல்லாம் மாயினால இருக்குன்னு சொல்றீங்க. மாயினாலதான் எல்லாம் நீங்க ஒத்துருக்கீங்க. அதனால என்ன இருக்கு அப்படின்னாக்கா, உங்க உங்க சித்தாந்தமே உங்களால நிரூபிக்க முடியாம போயிடுறது. உங்க சித்தாந்தமே உங்களால நிரூபிக்க முடியலன்னாக்கா இன்னொரு சித்தாந்தத்தை எப்படி கண்டிக்க முடியும்? ஏன்னா இப்பவே நாங்க சொல்லிட்டோம், நீ நிரூபிதி சொன்னேன்னாக்கா அதை எடுத்த உடனே அதோ அதோ பிரம்ம சிந்யாசம் சொன்னதே விரோதமா போயிடும். இன்னொன்னு அங்க ஜென்மாஜ்ய அப்படின்னு இருக்கு, லட்சணத்தினால பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு முடியும் அப்படின்னு சொல்லணும். முடியும்னு சொன்னா லட்சணம் சொல்லணும். அந்த லட்சணம் என்னது? சத்தியம் ஞானம் அந்த பிரம்ம அதுவும் சொல்லணும், அல்லது சர்வகாரணத்தும் சொல்லணும். அப்ப குணம் வந்துருத்தே, நிவிசேகம் போயிடுத்தே. அதனால உன் சித்தாந்தம் தானே உனக்கு அடிப்படுறது. அதனால அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க எல்லாம் விபரீதமா வந்து என் சித்தாந்தத்தை என்னால் நிரூபிக்கவே முடியாது, அதுதான் எங்க சித்தாந்தனுடைய சுரூப்பமே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு அடவாதம் பண்ணிட்டு இருக்க. எங்க பட்சத்தை பார்த்து தூழிக்கிற, உங்க பட்சத்தையே உன்னால நிரூபிக்க முடியல. அப்படி இருக்கச்சு அது எப்படி சரியாகும்? சர்வசுத்தியர்த்த ஆணையம் எங்களுக்கு வராது. ஏன்னா சகுண வாக்கியங்கள்ல கொஞ்சம் உபாசனத்தோட வித்தியேக வாக்கியமா போயிடுறது. உபாசன விதி இருக்கு. உபாசன விதி இருந்துருத்துனாக்கா உபாசன விதிக்கு இது வந்து உபாசன விதி இருக்கு. இந்த மாதிரி பிரம்மத்தை உபாசனம் பண்ணுங்கோ, அதுல இந்த சகுண வாக்கியங்கள்லாம் அன்வயிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க நீ பதில் சொல்லு, ஒத்துக்கிறோம். நீ சொல்றது நாங்களும் அப்படிதான் சொல்றோம். உபாசனம் உபாசன விதி அந்த விதி வாக்கியத்தினை இந்த கல்யாண குணங்கள்லாம் அன்வயிக்கிறது. ஏற்கனவே முதல் ஸ்லோகத்தில் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு பிரம்ம வித்தியையும் இவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு, இவ்வளவு கல்யாண குணங்களை அங்க அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அது அங்க இருக்கு அப்படின்னு ஒத்துட்டு இருக்கோம். நானும் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிற, அப்படி ஒத்துனேன்னு வச்சுக்கோ. இப்ப நாங்க ஒண்ணு கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல். இந்த சகுண பிரம்ம வித்யை, இந்த பிரம்ம வித்யினால எங்களுக்கு நாங்க சொல்லுவோம் மோட்சம் கிடைக்கிறது. ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு பிரம்மத்தை அடையிறோம். பிரம்மா அதை அடையிறோம். இது ரெண்டாவது. அங்கிருந்து திருப்பியே வரமாட்டோம். அங்கிருந்து பிரம்மத்தை அனுபவிச்சுண்டு, நித்தியசூரிகளோடு அனுபவிச்சுண்டு, முக்தாரோடு அனுபவிச்சுண்டு ஆனந்தமா இருக்கும்னு சொல்றோம். இப்படி சொல்ற சமயத்துல இதெல்லாம் நீ ஒத்துப்பியா? ஏன்னா அங்க இருக்குதே நித்திய நித்தியத்துவம் இருக்கு. நச்சபுணராவர்த்தது நச்சபுணராவர்த்தது, ஆனா அவர்த்தி சப்தாது நாவர்த்தி சப்தம் சூத்திரக்காரன் சொல்ற நச்சபுணராவர்த்ததுன்னு ஸ்ருதி சொல்றது. திரும்பியே வரமாட்டா. மாமுபேச்ச குணம் துக்காலயமசாஸ்வதம் மாப்னவந்தி மகா ஆத்மானா சம்சித்தி பரமாங்கதா அப்படின்னா பெருமாள் சொல்ற. அம்மாதிரி மாமுபேச்ச குணம் என்ன அது இது வரும், என்ன அடைஞ்சிட்டேன்னாக்கா உனக்கு திரும்ப ஜென்மா கிடையாது, அங்கேயே நீ ஆனந்தமா இருப்ப அப்படின்லாம் சொல்றது. திரும்ப வரமாட்டா. ஆனால் ஆ பிரம்ம போனா அல்லோகா புனராவர்த்தின் அர்ஜுனா, அர்ஜுனா இந்த பிரம்மலோகம் சத்தியலோகம் ஏழு சொல்றோம் பாருங்க, ஓம் பூ ஓம் புவஹா ஓம் சுவஹா
ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் சத்யம் அப்படின்னு ஏழு லோகங்கள், பூலோகம் அந்தரஸ்லோகம், அப்புறம் சொர்க்கலோகம், அப்புறம் மகர்லோகம், அப்புறம் ஜனலோகம், அப்புறம் தபோலோகம், அதுக்கப்புறம் சத்தியலோகம். இந்த ஏழு லோகங்கள் இவைகள் அனைத்துமே புனராவர்த்தினா திரும்ப வருது, அழிஞ்சு போறது திருப்பி உற்பத்தி ஆறுது, அழிஞ்சு போறது திரு உற்பத்தி ஆறுது. ஆனால் எம்பெருமானுடைய லோகத்தை அடைஞ்சவாளுக்கு கிடையவே கிடையாது, திரும்ப வருதல் என்பதே கிடையாது. அப்ப நிச்சயமா சேவை கொண்ட இருக்குன்னு அர்த்தம், புனராவர்த்தி இல்லை. நித்திய சேவை கொண்ட வாசம் நமக்கு இருக்கு, அந்த நிச்சயத்தனை ஒத்துப்பியோ இதான பலன் நமக்கு. சர்வம் அவசிய பசதி கஷ்யா, எவன் பண்டிதன் அதாவது பிரம்மவித்தா இருக்கானோ அவன் அனைத்தையும் பார்க்கிறான் அப்படின்னு இருக்கு. சர்வம் அவசியத்தின்னு இவ அனைத்தையும் பார்க்கிறான்னாக்க இவன் வந்து பசியன்னா என்ன அர்த்தம், வித்வான் ஆயிட்டான், பிரம்மஜானம் வந்துருச்சு. பிரம்மஜானம் வந்தவன், பிரம்மஜானம் வந்தவன் எல்லாத்தையும் பார்க்கிறான். சர்வம் பசிய பசதி, அனைத்தையும் பார்க்கிறான் அப்படின்னு வந்துருத்தே. எல்லாத்தையும் பார்க்கிறான்னு சொன்னாக்கா இவன் எல்லாத்தையும் அறிஞ்சவன் தானே, பிரம்மஜானம் வந்தவன் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, எதுவுமே இல்லையே. உன் சித்தாந்தர நீயே சொல்லிட்டியே எதுவுமே கிடையாது, எல்லாம் நிறைவு செய்யணும்னு நீ சொல்லிட்ட சர்வம். ஆனால் இங்கே என்ன வாக்கியம், பஷ்யா வித்வான் பிரம்மத்து பிரம்மஜானத்தை அடைந்தவன் சர்வம் பசதி, அனைத்தையுமே பார்க்கிறான். அவை ஒண்ணுமே பார்க்கக்கூடாது, அவனுடைய சித்தாந்த பிரகாரம் ஒண்ணுமே இருக்காதே, நிர்விசேதமா தானே இருக்கணும். நிர்விசேதமா இருக்கிற வேண்டியத்துல நீங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கிறான்னு உபரிடத்தை அப்படி சொல்லிடுத்தே, அதுக்கு நீ என்ன சொல்ல பதில், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்படின்னு அதுக்கே விரோதம் வருது. அதனால வந்து இந்த நிச்சயத்துவம் இருக்கு, சவிசேஷத்துவமா இருக்கு, அது மாத்திரமா பாரமார்த்திகமா இருக்கு, உண்மையா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்குச்சு உபாசனார்த்தம், சகுணத்துவம் இல்ல சகுண பிரம்ம உபாசனம் சொல்றோம். அந்த சகுண பிரம்ம உபாசனத்தை அதை வந்து சித்திக்கணும், அதுக்கோசரம் நாங்க இத மாதிரி குணங்களை கல்பிக்கிறோம், ஸ்ருதியானது கல்பிக்கிறதுன்னு நீ சொல்லணும். அப்ப ஸ்ருதி விரோதம் வந்துருச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஸ்ருதி இத்தனை பிரம்ம வித்தியைகளை சொல்லி, ஒவ்வொரு பிரம்ம வித்தியையும் கல்யாண குணங்களை சொல்லி, அனைத்தையும் பாருங்க அனைத்து கல்யாண குணங்களை சொல்லி அனைத்தும் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் பொய்ன்னு ஒண்ணு சொல்றதுன்னாக்கா, பொய்ன்னு சொல்லித்தேன்னாக்கா அது எப்பேற்பட மௌக்கியத்தினால சொல்றீங்க நீங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டா சொல்லணும் உபனிஷத்து, அடிக்கடி பாஷகாரர் சொல்லிட்டு மாதா பித்ரு சகசிரேபியோபி வசன தரம் சாஸ்திரம், அம்மா அப்பாவை காட்டிலும் ஆயிரம் ஆயிரம் மடங்கு நம்ம கிட்ட வாசல்யத்தோட சாஸ்திரம் இருக்கான். அப்படிப்பட்ட சாஸ்திரம் வந்து நமக்கு விரோதமா சொல்லுமா, நமக்கு விரோதமா சொல்லாதே. ஆனால் நீங்களும் அப்படி சொல்றீங்களே, நீங்க சொல்றது அத்தனையும் விருத்தமா இருக்கு. அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே உங்க சித்தாந்தத்தை பிரகாரம் பார்த்தோம்னாக்க எல்லாமே விரோதமாகுது, எதுவுமே சரியாகவே இல்லை. அதுவும் இது சகுண பிரம்மத்தை ஸ்தாபிக்கிற பாதம் இது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சூத்திரகாரன் 40 சூத்திரத்தினால இந்த பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களை ஸ்தாபிக்கிற இந்த பாதத்துல சூத்திரகாரர் எம்பெருமானார் 8 அதிகரணமா ஆக்கினார், 32 ஸ்லோகங்கள் இந்த அதிகரண சாராவில் இருக்கு. இப்படி இருக்குச்சு இது அத்தனையுமே விருத்தமா இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்கா எவ்வளவு விரோதம் அது, இதை எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு. அதனால நீ சொல்றது ரொம்ப தவறானது இது. அதனால இந்த மாதிரி அத்வைத பட்சத்துல இந்த இந்த பாதத்தினுடைய அர்த்தமே சமன்வயமாகாது, விருத்தமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க,
சிந்திய பாவஹ பிரமிதி விஷயத ஸ்வப்ரபத்வம் சுகத்வம் விஸ்வாதிஷ்டானதாச்சே ஸ்வபஹு பவனதீஹி நிர்விசேஷே கதம் ஸ்யாத் சர்வஸ்ருத்யர்த்தானம் ஸ்வவசன விகதிஹி சர்வமானேஸ்ய பாதஹ மாயா வையாத்ய பாஜாம் இதி சகுண தசோபாஸ்தி பாதஸ்ய துஸ்தஹ கிஞ்ச இன்னும் தோடன் சொல்றேன் கேட்டுக்கோ சித்தாந்தத்துல ஆதவ் சிந்திய பாவக ஆரம்பத்திலேயே அதாவது பிரம்மஜிஜ்ஞாசா ஜன்மஹத்யசயதஹ சாஸ்திர யோனித்வா தத்து சமன்வயா ஈக்ஷதே ஹே நாசப்தம் எத்தனை சூத்திரங்கள் இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இவை பிரம்மத்தை அறிஞ்சிக்கப்பட வேணும் பிரம்மமானது அறிந்து கொள்ளப்பட வேணும் அப்படின்னு ஸ்பஷ்டம் சொல்லிருக்கே அதுக்கு விரோதம் அது ஆதோ சிந்திய பாவக சிந்தியம் விசாரிக்கப்பட வேண்டியது இந்த பிரம்மம் விசாரித்து அறிந்து கொள்ளப்பட வேண்டியது இந்த பிரம்மம் அப்படின்றது ஒன்னும் அதனாலேயே பிரமதி விஷயத்தா ஞானத்துக்கு விஷயமா ஆகும் ஞானத்துக்கு விஷயமாகும் இது ரெண்டாவது என்ன நான் வந்து விசாரம் பண்ணணும்னு என்ன அர்த்தம் எனக்கு ஞானத்துக்கு அது விஷயமாகணும் அப்பதானே நான் விசாரம் பண்ண முடியும் அதுவே பண்ண முடியலன்னு என்ன பண்றது அதனால பிரமதி விஷயத்துவம் வேணும் வேணும் அந்த மாதிரி சொப்ரபத்வம் சொப்ரபத்வம் பிரபண பிரகாசம் அர்த்தம் கேவலம் அதாவது நீ சுயம்பர பிரகாசம் நினைக்கியே அந்த பிரம்மமானது எப்பொழுதும் சுயம் பிரகாசமா இருக்குன்னு ஒத்துண்டு இருக்கான் எப்பொழுதும் பிரகாசிக்கும் அகண்டைகிற பிரம்ம பிரகாசிக்கிற சம்பிரம்ம அப்படின்னு சொல்றான் எப்பொழுதும் பிரகாசத்தையே ரசமா உடையது அது அப்படின்னு அவனே ஒத்துண்டு இருக்கானே அந்த சுப்ரபத்வம் நீங்க சொன்ன சுப்ரபத்வம் கூடவே சுகத்வம் ஆனந்தகிதானத்வம் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கு பிரம்மான் அதுகிட்ட ஒரு தோஷமும் கிடையாது தோஷம் இருந்தா தானே துக்கம் வரும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மம் அப்படின்னுட்டோம் நம்ம சொல்றோம் அவளும் சொல்றா ஏன் சித்தாந்தத்துல அது சரியா போயிடும் உங்க சித்தாந்தத்துல எப்படி சரியாகும் எல்லாம் விரோதமாச்சு அதனால இது இந்த சுகத்துவம் ஆனந்தத்துவம் அதுவும் போயிடும் அதே மாதிரி விஸ்வ அதிஷ்டானதா விஸ்வ அதிஷ்டானதான்னாக்க இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அதிஷ்டானம் உள்ளதுன்னு அர்த்தம் அது எப்படி வரும் நீ சொல்லு பதில் சொல்லு உனக்கு எங்களுக்கு வந்துடும் நாங்க சரீராத்மா ஒத்துக்கிறோம் அதனால அது நீ ஒத்துக்கலையே அதனால எப்படி வரும் அது அதுவும் உனக்கு வரவே வராது அதனால அதுவும் உனக்கு விரோதமா போயிருக்கு அதே மாதிரி பதேக்ஷத பகுசியாம் பிரஜா பகுசியாம் நான் பகுவாக ஆக கடவேனாக அதனால பகுபவன சங்கல்பம் இருக்கு அங்க பகுபவன சங்கல்பம் இதான் நிர்விசேகம் ஆச்சு நிர்விசேகத்துக்கு கிரியே அது வெறும் ஞானம் உண்டிதான் ஆத்மான்றான் அதுதான் பரமாத்மா ஜீவனே ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லச்ச இது வந்து எப்பொழுதும் இது பிரகாசிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்ற நீ அதுக்கு ஞானம் இருக்கும் இல்லையோ ஆனா உபரிஷத்தை சொல்லி எடுத்து பகவசியாம் பிரஜா ஏகேதி சுகாமயத அது சங்கல்பித்தது என்னென்ன பகவசியாம் பிரஜா ஏகேதி நான் பகுவாக அகக்கடவேன் அதற்காக பிரகர்ஷேன ஜாயேய அதாவது இந்த பகுசியாமே வெஷ்ட திருஷ்டி அவரு பிரஜா ஏன்னா சமட்டு திருஷ்டி அப்படின்னு அர்த்தம் பண்றது அவர் கூட பாஷகர் அதுக்கோசம் நான் பலவாக ஆகணும் இத்தனை பிரபஞ்சமா மாறணும் இத்தனை ஜீவன்களா மாறணும் என்ன அர்த்தம் ஒவ்வொரு ஜீவன்களையும் அந்தரியாமையா இருக்கணும் அந்த மாதிரி நான் ஸ்பஷ்டமா சொல்றதே அதனால அதுக்கு பகுபவன் இருக்கே அதுக்கு விரோதம் வந்துடும் அதனால நிர்விசேஷே கதம் சியா நிர்விசேஷமான பிரம்மம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறீங்களோ அது எப்படி சித்திக்கும் அதனால அது விரோதம் அது அது மட்டுமா சர்வ சுத்தர்த்த ஆனம்
அனைத்து ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வந்துடும் உன்னுடைய சித்தாந்தத்தில். ஏன் நீ சதுசேதத்தை ஒத்துக்கல, நிவிதேதம் பண்றக்க சொசமிய விகதிக்கு. அவன் சொன்னது சோகசேன விகதி, தான் சொன்ன வாக்கியத்துக்கு தானே விரோதமா பேசுறான். அவன் தானே விரோதமா பேசுறான். அதாவது நிர்விசேஷம் சொல்லுண்டு, அது ஜிக்யாசியம் சொன்னாக்கா பரஸ்பர விருத்தமா இருக்கே. பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடியத போய் எப்படி தூக்க முடியும்? அதனால அது வந்து ஸ்ருதி விருத்தம். அதனால உன்னுடைய வாக்கு விருத்தம், நீ பேசுறது உனக்கே விரோதமா அடுத்து. சோஜன விகதி விரோதம். சர்வமானேஸ்வ பாதக, அனைத்து பிரமாணங்கள் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எதுவுமே உனக்கு பாதத்தை தான் கொடுக்கும். நிர்விசேஷன்றது ஸ்தாபிக்காது. ஏன்னா எங்க சித்தாந்தத்துக்கு இப்படிதான் அது சொல்றது. நேரம் பாக்குறவனே வேறுபாடு வேறுபாடு பேதம் 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 தோக்கும். அந்த பேதம் இருக்கு, அவேதம் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அதோ இந்த உடம்பு இருக்கு, நான் வேற, என் உடம்பு வேறு தான், என் கை என் கால் என் கை என் தலை என் மஞ்சி அப்படின்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் நேர பிரத்யக்ஷமா பேதத்தை பார்க்கிறோம். ஜீவ பேதம், அச்சேதன பேதம், ஜீவ அச்சேதன பரஸ்பர பேதம், இந்த ரெண்டுத்து காட்டிலும் எம்பெருமானுடைய பேதம் அப்படின்னுட்டு சிறுதிதீஸ்வர பேதங்கள் இதெல்லாம் எவ்வளவு பார்த்துருக்கோம். இத்தனையும் விருத்தமா இருக்கு உனக்கு. அதனால சிறு விரோதம், சர்வ பிரமாண விரோதம், சுவவசன விரோதம் இதெல்லாம் இருக்கிறதுனால மாயா வையாத்திய பாஜான். மாயா, மாயையே உங்களுக்கு சித்தாந்தம். மாயையே வச்சு நீங்க சொல்லிருக்கீங்களோ இல்லையோ, அதை வச்சிருந்தா நீங்க சொல்றீங்களோ, அது உங்களுக்கு விரோதம் வந்துருது. மாயா தாஷ்டியம், தாஷ்டியம் அதாவது திருஷ்டமா இருக்கிறது. மாயதான் இது கஷ்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசையை வச்சுட்டு தானே நீங்க சொல்லணும். எல்லாம் கல்பிக்கணும். அந்த மாதிரி நீங்க கல்பிச்சீங்கன்னாக்கா அடுத்த பாதம் குணோதுகுமார பாதம், அதாவது சகுண தசை உபாஸ்தி. இங்க உபயலிங்க பாதம் கல்யாணிக்கு தானத்தம் சொல்றது, பிரச்சனைக்கு கல்யாணத்தம். அடுத்த பாதத்திலேயோ சகுண தசா உபாஸ்தி, சகுணமான பிரம்மமானது இங்க ஸ்தாபிக்கப்படுகிறது. எந்தெந்த வித்தியைகள்ல எப்பளவு கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்றதுனா இங்க சொல்லப்படுறது. அதுதானே இங்க அர்த்தம். அதுவே உங்களுக்கு மாயா வையாத்திய பாஜம், இது சகுண தசை உபாஸ்தி உபாஸ்தி பாதஸ்து துஷ்டா துஷ்டா உபாஸ்தி பாதம், அதாவது குணோபதம் மாற பாதம். மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் இருக்குது, அது குணோபதம் மாற பாதம் பேர். அதுவே உங்களுக்கு துஷ்டம், சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா நீ தான் குணமே வச்சுக்கலையே. இல்லாத நிவிசேதமான பிரம்மத்துக்கு இல்லாத குணத்தை கற்பிச்சு, அந்த இல்லாத குணத்தை வச்சுட்டு இல்லாத உபாசனத்தை கற்பிச்சு, இல்லாத உபாசனத்தினால இல்லாத மோட்சத்துக்கு காரணமா இருக்கும்னு சொல்லி என்ன பேத்திகாரணமான வாதம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் உங்க சித்தாந்தத்தை பார்த்தோம்னாக்கா எல்லாமே சுதி விருத்தம், பிரத்யக்ஷாதி பிரமாண விருத்தம், சுவசன விருத்தம், இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பாதமே சித்திக்காது. மூணாவது பாதமான குணோபசம்மான பாதம் அதுவும் சித்திக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி எதுக்கு சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, கிஞ்சாதோ சிந்திய பாவ பிரமதி விஷயத்தா சுப்ரபத்வம் சுகத்வம் விஸ்வாதிஷ்டானதாசி நிர்விசேஷே கதம் சாம் சுத்தியர்த்தானம் ஸ்வவசன விகதி சர்வமானேஸ்வபாத மாயா வையாத்திய பாஜாம் இது சகுணதசோபாஸ்தி பாதஸ்வ துஸ்தஹ கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.